வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் வெற்றிகரமாக 36வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேஸ் கவுண்டிங் போட்டுட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36வது நாளுக்கான திருமூலரின் ஆசீர்வாதமான ஒரு பாடலோடு இன்றைய தினத்தை நம்ம தொடங்கலாங்க. இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அதே சமயத்தில் எப்படி அந்த சாதாரண மக்கள் வாழும் ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நம்ம வெளியில் வர்றது அப்படிங்கிற மிக அருமையான ரகசியத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை வரிசையாக நான் படிச்சிடறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். காமமும் கல்லும் கல திகட்கே ஆகும், மாமல மும் சமயத்துள் மயலுறும், போமதியாகும் புனிதன் இணையடி ஓமைய ஆனந்த தேரல் உணர்வு உண்டே. வாழ்க வளமுடன். பாருங்க, இன்னொரு ரகசியம், சாதாரணமாக நம்மளே எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சாதாரண உலக சூழ்நிலையில் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்னா, காமத்தில் சிக்கியிருக்கான், இல்லைன்னா கல்லுக்கு சிக்கியிருக்கான். காமமும் கல்லும் கலதிகட்கே ஆகும், அதாவது ஒரு கலகம் பிடித்த ஒரு குழப்பமான மனிதர்களுக்கு தான் இந்த காமமும் கல்லுமே இணைஞ்ச ஒரு வாழ்க்கை. அது அதை தொட்டு தொடர்ந்தே போயிட்டுருக்கும். ஒன்று போதை வஸ்தில் போவாங்க, இல்லை நான் நல்லவேன், டீ குடிக்கிறது இல்லை, அது குடிக்கிறது இல்லை, டீ டோட்டலர் எல்லாம், ஆனால் வந்து நான் வந்து ஒரு பெண் பின்னாடி போவேன், காதலிப்பேன். அது அது காமத்து பின்னாடி போகிறது, ஒன்று கல் பின்னாடி போகிறது, இல்லைன்னா காமத்து நான் நல்லவன்னு காட்டிக்கிறதே காமத்துக்கு பின்னாடி போகிறக்காக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது வந்து ஒரு கலகம் பிடித்த ஒரு மனித மனநிலையாகவே இருக்குது. அவங்க எதில் சிக்குவாங்க அப்படின்னா, மாமலம் உம் சமயத்துள் மயலுறும் ஆச்சுங்களா. மாமலம் அப்படின்னா பல்வேறு கருத்துக்கள், எதை எதையோ சொல்லி வச்சுருப்பாங்க, இது இதுக்கு நல்லது, இது இதுக்கு நல்லது, இது அப்படி இருந்தால் நல்லது, அது இப்படி இருந்தால் நல்லது, குடும்ப வாழ்க்கையில் வந்து இது இது எல்லா ரூல்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அப்புறம் வந்து ஒன் பாத்ரூம் போகிற இடத்த கழுவுறக்கு கூட ஒரு சமயங்களில் வந்து அப்படியெல்லாம் அவ்வளோ தூரம் டீடைல்டாக இதெல்லாம் வந்து மாமலம் மும் சமயத்துள் மயல் உறும் இதையெல்லாம் பெரிய விஷயம், அவங்க நல்லது சொல்லியிருக்கலாம், ஆனால் இதெல்லாம் பெரிய விஷயம், இவ்வளோதான் வாழ்க்கைன்ட்டு அதிலே மயங்கி அவ்வளோதான் வாழ்க்கை, தன்னை உணராத ஒரு வாழ்க்கை அப்படி ஆயிடுறாங்க. ஏன், காமமும் கல்லும் கலகம் பிடித்த அந்த மனித மனநிலையை சார்ந்து இருக்குது. அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதாரணமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டைம் டேபிளே போதும், அதுலேயே மயக்கமடைந்து அதுதான் பெருசு அதுதான் பெருசு, அவங்க அந்த காலத்திலேயே அப்படி சொல்லி வச்சுட்டாங்க, இந்த காலத்துல இப்படி சாட, உன்னை உணர உனக்கு ஒரு கேடு இல்லை, நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறாங்கிறது உணராம யாரோ எதையோ எழுதி வச்சிருக்காங்கிறக்காக அதை அப்படியே ஏன் அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் வாழ்றாங்க, அதுலேயே மயங்கி போயிருக்கிறாங்க அப்படின்னு எந்த காலத்துலேயும் திருமூலர் சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. மாமலை மும் சமயத்துள் மயங்கி கிடக்கும் ஆச்சுங்களா, மதி அதுலேயே போயிட்டு இருக்கு, போமதி போகும், ஆனால் உண்மையில் புனிதன் இணையடி ஓ மய ஆனந்த தேரல் உணர்வு கொண்ட, இதுலேருந்தெல்லாம் விடுபடணும் எப்போ அப்படின்னா, உண்மையான அந்த எல்லாமுள்ள இறைவனின் இணை அடியை, அதாவது எல்லாமுள்ள இறைவன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது நம்முடைய உயிர் அணுக்கள், உயிர் அணுக்களை விரயம் செய்யணும் என்றால் இனப்பெருக்கு பாகங்கள் வழியாக அபரிமிதமாகவும் மனதின் மூலமாக கோபமாக பயமாக கவலையாக கற்பனையாகவும் எல்லா விதத்திலும் நல்லா அண்டாண்டாக சாப்பிட்டு வயிற்றில் சீரம் உறுப்புகள் வழியாக உடல் அளவிலும் பல விதங்களில் நமக்குள்ளாக இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனை நாம் விரயம் செய்யலாம், ஆற்றலை இழக்கலாம். ஆற்றல் தான் இறைவன், ஆற்றல் துவங்கும் இடம் உயிரணுக்கள், உயிரணுக்கள் தான் இறைவனாக இருக்கிறனால அந்த உயிரணுக்களை விரயம் செய்யாது, இணையடியாக படிப்படியாக படிப்படியாக இணையடிங்கிறது வந்து நம்முடைய ஆற்றல் குண்டலினியில் இரண்டு நாகங்கள் சூழ்ந்து வரும் ஆச்சுங்களா. அப்போது இரண்டு நாகங்கள் வந்து அது ஒரு ஒரு சக்கரங்களையும் தொட்டு 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 போகும். அப்போது ஒரு ஒரு சக்கரமாக இணையடியாக மேல் நோக்கி வந்து மேல் நோக்கி வரும்போது அந்த துரிய சக்கரங்களை நெருங்கி வருவோம், மேல்நிலை தவங்களுக்கு வந்துடுவோம், மேல்நிலை தவங்களுக்கு வரும்போது அதில் வந்து ஓமைய ஆனந்த தேரல் உணர்வு கொண்டே, தேரல் உணர்வு உண்டே. அப்போது எல்லாம் உள்ள இறைவனின் ஆற்றலை அமிர்த தவத்தின் வழியாக நாம் நமக்குள்ளாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த காமத்து மேலுக்கிற ஆசை போயிடும், இந்த கல்லு மேலுக்கிற ஆசை போயிடும், நமக்காக முன்னோர்கள் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வெட்டியாக உட்காந்து டைம் டேபிளெல்லாம் போட்டு வச்சிருக்கிற புத்தகங்கள் மேல் இருக்கிற பெரிய பற்று குறையும். அப்போது நம்மையே நாம் இறைவனாக பார்க்கும் ஒரு சூழலும் வரும். அந்த மாதிரி ஒரு சூழல் வரையில் நம்ம தனித்த சிவமாக வாழும் ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். ஒரு ஒரு மனிதனுமே எல்லாமே இறைவன், பெயர் தான் வேறு, ஆனால் முதலெல்லாம் மனிதர்கள், மனிதர்கள் தன்னை உணர்றதுக்கே ஒரு கேடில் அந்த காலத்தில் சாக்ரடீஸும் சொல்லியிருக்கிறார், இந்தியாலேயே பிறந்தார், தன்னையே உன்னையே நீ உணர்வாய் உன்னையே நீ அறிவாயின்னு தன்னை அறிந்த ஞானிகள் எல்லோருமே சொல்லித்தான் வச்சுருக்காங்க. அதன் பிறகு வந்தவங்க தான் அதை வந்து பெருசாக பண்ணி 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 மக்களை வந்து ஆட்டு மந்தைகளாக மாற்றி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பலவித வழிமுறைகளை பின்பற்றி இதுவரை வந்தாச்சு.
இனியாயினும் நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுன்னு தெரியாது, இருந்தாலும் புரிகிற அளவு புரியட்டும். வாழ்ந்த வளமுடன். இன்றைய தினம் 36வது நாள் ஆனால் இன்று மன உறுதியோடு கடந்து வந்துருங்க சகோதரர்களே. மீண்டும் நாளைய தினம் பார்க்கலாம். இனி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூராமே நமக்குள்ளாக இருக்கும் அமிர்தத்தை உண்டு வாழ்வதற்கான ஒரு ரகசிய பாடல்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அன்னைக்கு வந்து நம்ம பார்த்த பாடல்கள் வந்து இந்த காமம் மற்றும் பெண்கள் ஈர்ப்பினால் வந்த கேடுகளை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாட்டே வந்த மாதிரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மது வர்ற கேடு, அதே மாதிரி நமக்குள்ளாகவே இருக்கும் மது இது சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்தது பூஸ்டர் அல்லது கேள்வி பதிலை இணைச்சிருக்கங்க. வாழ்க வளமுடன். வந்து கேட்டிருக்காரு, வணக்கம் பிரகாஷனா, இன்னைக்கு 122 நாள் வந்துட்டேன், 108 சேலஞ்ச் 108 சேலஞ்ச் எடுத்திருக்கேன். என்னுடைய ஏஜ் வந்து 19, லா காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு அண்டு குயிஸ் காம்படிட்டர். இப்போது எனக்கு பயம், என் பயம்னா என்னன்னு தெரியல. கூச்ச சுபாவம் இல்லாமல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணுறேன். பிரம்மச்சரியத்துக்கு முன்னாடி எல்லாம் ரோடு கிராஸ் பண்ணேன். காலேஜுக்கு லேட்டாக போனால் அப்பா கிட்ட பேசுறதுக்கு, பொண்ணுங்ககிட்ட முன்னாடி போய் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் பயந்தேன்னா, இப்போ அதுபடி அது படிப்படியாக குறைஞ்சிருச்சேன்னா, பிகாஸ் எங்க சித்தப்பா ஒரு கோபக்காரர், அடிக்கடி ஃபேமிலியில ப்ராப்ளம் பண்ணுவாரு. அவரு தோட்ட வேலையை அதிகமாக பார்ப்பாரு. நடக்கிறது பில்லு அறுக்கிறது வேலை அதிகமாக பார்ப்பாரு. பட் அவரு ஒரு திருட்டு கேஸ்ல ஜெயிலுக்குள்ள போனவர் அண்ணா. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்து ஒருத்தரை வீட்டை விட்டு போய் எங்களோட பெரியப்பா தலையில் லைட்டாக விட்டுட்டாரு. பட் அவருக்கு எனக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார், அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவர் ரீசண்டாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணார். பட் நான் அவரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அவர் முன்னாடி போல்டாக பேசினேன். அவர் என்னோட தங்கச்சியை விட என் மேலே தான் பாசம் அதிகம். பிகாஸ் நான் பிறக்கும் போது என்னோட லெஃப்ட் லெக்கில் போலியோ அட்டாக் வந்துருச்சேன்னா, எங்கள் அப்பா டாக்டர்கிட்ட போய் இந்த குழந்தைய அதாவது என்ன பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டு கொல்ல சொல்லிட்டாரு. அப்பாவுக்கும் எனக்கும் ஆகாது, பகையாய் போச்சு. அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், இப்போது எஸ்ஐயாக இருக்கார். பட் எங்கள் அம்மாவோட அப்பா சோமு தாத்தா, அவர் தான் போய் தடுத்தாரு. அவருனால தான் இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்கேன்னா, அவரு தான் என்னை 5 வரை வளர்த்தாரு. அவர் எனக்கு 16 ஆகும்போது இறந்துட்டாரு அண்ணா. எங்கள் அப்பா என் தங்கச்சி தம்பியைத்தான் ரொம்ப செல்லமாக கூட்டுவார், என்னை கூட அடிப்பார். இதில் சுய இன்பம் ஆபாச விஷயங்கள் போன்ற பழக்கத்துக்கு விழுந்துட்டேன். ஒரு நாள் எங்கள் அப்பா நைட்டு டியூட்டிக்கு போயிட்டாரு. அப்போது எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஏண்டா அப்பா காண்டுலியே இருக்காரு, சாரி அப்பா கண்டாலேயே உனக்கு பிடிக்கல, ஏண்டா உனக்கு அப்பாவை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு கேட்டாங்க. என்ன கொல்ல சொன்னவர் எனக்கு எப்படி பிடிக்கும், பிடிக்காது அம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க, எங்களை விட அவருக்கு உண்மையில தான் பாசம் அதிகம், அவரு உன் முன்னாடி காட்டிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா நான் நம்பலை, எத்தனைக்கும் 4 சூசைட் அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் பேசிக்காக செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சன், சூசைடு தாட்ஸ் வரும்போது நானே அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவங்க மூஞ்சியில் நாம் கரிய பூசுகிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். இதோட நோஃபேக் சேலஞ்சில் 14 வந்தேன், அதுக்கப்புறம் ரீலாக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 10 வந்து ஃபெயில் ஆகிடுவேன். இப்போதான் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன், 48 வர கான்ஃபிடெண்ட்டாக வந்தேன். ஒரு பவர் வந்துச்சு. 49வது தெரியாமல் ரீலாக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 20 பான் வீடியோஸுக்கு அடிமை ஆகிட்டேன், பழைய நிலைமைக்கு வந்தாச்சு. அப்புறம் நான் August 3 ஸ்டார்ட் பண்ணேன். Day 1 வாட்டர் ஃபாஸ்டிங்கில் ஆரம்பித்து கோல்டு ஷவர் எடுத்தேன், வெளியே போயிட்டு வந்தேன் அண்ணா. இது என்னால் என்னால் 120 ஸ்னோஃபேப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா. எத்தனைக்கும் உங்கள் பெயர்ச்சியில் நான் ஜாயின் ஆகலை, இதுக்கப்புறமா தான் 100 கொடுத்து ஜாயின் பண்ணணுமண்ணா. இப்போது எதுக்கு எங்கள் அப்பா இப்படி இருக்காரு எனக்கு தெரியாது. பட் என்னோட பாலிசி என்ன, அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருக்கணும், தங்கச்சி தம்பி மேலே அன்போடு பழகணும். அவங்க என்ன கொடுமை பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, அடிக்கடி என்னோட தங்கச்சி என்ன காயப்படுத்துவா,
என்ன அவளுக்கு அப்பா மேல பாசம் அதிகம், நான் அப்பாவை பத்தி ஏதாவது சொல்லிட்டா போதும் அவளுக்கு உடனே கோபம் வந்துடும். பட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இவங்க எல்லோரும் நமக்கு நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நாம் இவங்களை நம்பக்கூடாது. இவங்க எல்லோரும் சுயநலவாதிகள், நாம் நம்புறது என்றைக்கும் கடவுளை தான் அண்ணா அண்ணா. ஆனால் என்னோட அப்பா தான் இப்படி நடந்துக்கிட்டாரு, உங்களோட கெட்ட உங்களத உலகத்தில் கெட்ட பசங்களுக்கு நல்ல அப்பா, நல்ல அப்பா. ஆனால் எங்களுக்கு தான் இப்படி ஒரு அப்பா, அவருக்கு நான் மகனாக பிறந்தது என்னோட தலையெழுத்து. அவருக்கு என்ன பிடிக்கலனா கூட பரவாயில்லை, பட் அந்த கடவுளுக்கு பிடிக்கலனா தான் மனவேதனை. ஏன்னா என்ன நடந்தாலும் உயிரோட போகலாம் சூழல், உயிரோட போகும் சூழல் வந்தாலும் பிரம்மசரீரத்தில் இருந்து தவறமாட்டேன். இப்போ கூட நான் உங்களை தான் என்னோட அப்பாவா நினைக்கிறேன் அண்ணா. ப்ளீஸ் என்ன டுமாரோ வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அண்ணா. எல்லா பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களும் நண்பர்களும் பார்ப்பாங்க. ப்ளீஸ் அண்ணா, இப்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுற வில் பவர் வந்துருச்சு, அண்டு மெமரி பவர் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிருச்சு அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா, உங்களை போன்ற ஒரு மனிதரை நான் என்னோடய வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நீங்கள் உங்களோட பிரம்மச்சரிய பயணத்தில் தொடரணும். என்றைக்கும் மருத்துவத்தை புறக்கணிப்போம், வாழ்க வளமுடன். வணிக மருத்துவத்தை புறக்கணிப்போம், இந்த பிரம்மச்சரிய பயிற்சியத்தில் பலனை எதிர்பார்க்காமல் இறைவனிடம் போவோம், வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து நான் கொஞ்சம் தங்கிலீஷில் எழுதின காரணத்தினால என்னால் வந்து முழுமையாக அந்த ஃப்ளோவில் படிக்க முடியல, இருந்தாலும் மிக அருமை. பாருங்கள், பெற்றவர்கள் எல்லா குழந்தைகளுக்குமே வந்துங்க தாய் தந்தை இருவருமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை ஆச்சுங்களா. என்ன காரணம் அப்படின்னா, தாயாரின் பாவப்பதிவுகளை கழிப்பதற்கான துணையாகத்தான் தந்தையார் அமைகிறாங்க. தந்தையாரின் பாவப்பதிவுகளை கழிக்கிறதுக்கு தகுந்தார் போல தான் தாயார் அமைகிறாங்க. இப்போது ரெண்டு பேருக்கு ஈக்குவல் பேலன்ஸ்லாம் எல்லாருக்குமே அமையறதில்லை. அப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் பாவங்களை கழிப்பதற்கும் தன்னுடைய ஆணவத்தையும் கர்மாவையும் காட்டிட்டு இருக்கிறது அந்த குழந்தைகளை எஃபெக்ட் பண்ணுது, பாதிப்பை உண்டாக்குது. ஏன்னா அவர்களின் வினைப்பதிவுகளை கழிக்கிறதுக்கு தான் குழந்தைகளும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ அப்போ அதை நாமளும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா இறைவன் செயல், எல்லாமே ஒரு அனுபவம். நமக்கு இந்த ஒரு அனுபவம் கிடைக்கணும்னு இறைவன் விதிச்சிருக்கிறா, நம்ம அனுபவிக்கிறோம். அதுவும் ஆண்டவன் செயல் நினச்சிட்டு மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போகலாங்க. ஸோ இன்றைய தினம் வந்து முழுக்க முழுக்க பிரம்மச்சரிய அனுபவங்களை ஒட்டியே இருக்குது. இதோட நம் சகோதரரின் பிரம்மச்சரிய அனுபவம், அவர் கிட்டத்தட்ட 500 நாட்கள் பிரம்மச்சரியம் கடந்திருக்காரு. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவோடு அனுப்பி விடுறேன். மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளம். பிரகாஷ்ணா வணக்கம்ண்ணா. நான் இந்த பிரம்மச்சரியம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னையோட சேர்த்து 491 days முடியுதுண்ணா. ஸோ எனக்கு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக இருக்குது. ஸோ பிரம்மச்சாரியத்தினால நன்மைகள், ஸோ நான் இல்லை ஒரு ரெண்டு விஷயம் தான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட எத்திரிக்கு சொல்கிறது, ஏன்னா அது ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அண்ணனை பார்த்து அவங்க காலத்துட்டு கும்பிடணும், அதுதான் என்னோடய ஒரு ஆசை. ஸோ என் லைஃப்பில் வந்து நான் வந்து எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அதாவது 2005 to 2010 வரையும் எனக்கு அந்த கோர்ஸு அது முடிச்சுட்டேன். அது 2010 முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேப்பர் அரியர் இருந்தது. அது வந்து இந்த வாட்டி ஏப்ரல் மேல ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி வச்சுருந்தாங்க. நான் அதை நல்லா எழுதி பார்த்ததுனால முடியாது, பாஸே ஆக மாட்டேன். ஏன்னா அது எல்லாம் மேக்ஸ் சப்ஜெக்ட்டு, எவ்வளோ எழுதினாலும் பாஸும் ஆக மாட்டேன். ஏன்னா அங்கே எக்ஸாம் எழுத போகும்போது எனக்கு ஒரு காமெடி பீஸாட்டே அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஜூன் ஜூலையில் தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. நான் அந்த எக்ஸாம் எழுதினேன், ஃபஸ்ட்டு ஃபெயில்னு வந்து மறுபடியும் ரீவேலேஷன் அப்ளை பண்ணி பிறகு பார்த்தோன்னா அந்த 5 சப்ஜெக்டும் பாஸ் ஆகிட்டேன். இந்த இது எதுக்கு நான் சொல்லணுன்னா, யாரோட ஹெல்ப் நான் கேட்கல. ஏன்னா என்கிட்ட அந்த இந்த புக்ஸ் எல்லாம் நான் தூக்கி தூரப்பட்டேன், என்னால் பாஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ நெட்டில் ஒரு ஆளோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்படி கிடச்சி அவங்க புக்கு தந்து அப்படி தான் அதில் பார்த்து எப்படி எழுதி பாஸ் ஆனேன். ஆனால் யாரோட ஹெல்ப் நான் கேட்கல, இது முதல் விஷயம். அப்புறம் அந்த அடுத்த விஷயம் என்னென்னா, அடுத்து வந்து ஜாபு விஷயம். நான் இப்போ ஒரு நான் மெடிக்கல் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஹியரிங் எய்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரி. ஹியரிங் எய்டு சேல்ஸ் இல்லை, நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க பேஷண்ட்டை நம்ம கிளினிக்கு வர வைக்கிற மாதிரி. ஸோ
எனக்கு இப்போ வந்து புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரு. சேம் இதில் தான், வேறு ஒரு கம்பெனியில். அது வந்து January 4 ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கண்ணா. ஸோ இப்போ வந்து என்னன்னு தெரியல, திடீர் திடீர் புது புது இது, எல்லோரும் நமக்கு ரெஸ்பெக்ட் தராங்க. ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாதுண்ணா, ஏகப்பட்ட நன்மைகள். எனக்கு உங்களை என்னன்னு சொல்லிக்குன்னு தெரியல. மறக்க முடியாத ஒரு விஷயம், அதாவது உங்களை அவங்க வீடியோ பார்த்தது, உங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் நான் கேட்பேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஏதோ கடவுள் சொல்கிற மாதிரியே இருக்கேண்ணா. அவ்வளோ எனக்கு உங்களை என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. நீங்களும் உங்கள் குடும்பம் உண்மையிலே நல்லா இருக்கணாண்ணா. வேறு என்ன சொல்கிறேன்னு நான் இனி நிறைய டீட்டெயில்ஸ் நான் இடையே சொல்கிறேண்ணா. சரி, வாழ்க்கை வாழ மாட்டேன்ண்ணா பிரகாஷ் அண்ணா. உங்களுக்கும் பின்ன பிரம்மச்சாரியம் பார்க்குறோம். அவ்வளோ சரி.